சங்கீதம் நூற்று ஆறு பனிரெண்டு முதல் பதினாலு சங்கீதம் முதல் அப்பொழுது இஸ்ரவேலர் கடவுளுடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள் ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள் கடவுளுடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் மனாந்தரத்திலே இச்சை உள்ளவர்களாகி அவாந்திர வெளியிலே கடவுளை பரீட்சை பார்த்தார்கள் அப்பொழுது இஸ்ரவேலர் கடவுளுடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியைப் பாடினார்கள் ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள் அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் மனாந்தரத்திலே இச்சை உள்ளவர்களாகி அவாந்திர வெளியிலே கடவுளை பரிட்சை பார்த்தார்கள் என்று மாறாத நல்ல கடவுளே வாக்கு தத்துவத்தில் உள்ளவரே எங்களை பராமரித்து பாதுகாக்கிறவரே எங்களை பலப்படுத்துகிறவரே எங்களை மோட்சத்திற்கென்று உருவாக்கினவரே நாங்கள் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதற்காக உம்முடைய ஒரே குமாரனும் எங்கள் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பினவரே இந்த அதிகாலை வேளையிலே இஸ்ரவேல் மக்கள் உம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் உம்முடைய கிருபையை பெற்ற மக்கள் உம்முடைய பலத்த கரத்தினாலே விடுதலையை அனுபவித்த மக்களுடைய வாழ்க்கையின் இரு நிலைகளை நாங்கள் பார்க்கின்றோம் ஆண்டவரே இஸ்ரவேலர் மாத்திரமல்ல எங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட இரு நிலைகள் இருக்கிறது என்று துக்கத்தோடும் மனஸ்தாபத்தோடு நாங்கள் இப்பொழுது அறிக்கிடுகிறோம் ஆம் கர்த்தாவே இதோ கடவுள் அவர்களுக்கு பெரிய பெரிய அடையாளங்களை செய்து அவர்களுக்கு விடுதலை அளித்து அவர்களை வாழ வைத்து அவர்களுக்கு மேன்மையை கொடுத்த பொழுது அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்தார்கள் அவருடைய துதியை பாடினார்கள் இது மிகவும் ஆசிர்வாதமான ஒரு நிலை கடவுளுடைய வார்த்தையை விசுவாசித்தலும் கர்த்தரை துதித்து பாடுதலும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற மிக உன்னதமான நிலை நாங்கள் கூட எங்கள் வாழ்க்கையிலே உமை எவ்வளவாக விசுவாசித்திருக்கிறோம் உமக்கு எப்படி கீழ்ப்படைந்திருக்கிறோம் உமை புகழ்ந்து பாடியிருக்கிறோம் உம்மை தோத்தரிக்கிறோம் உமக்கு ஊழியம் செய்கிறோம் உமக்கு ஊழியத்திற்காக தாங்குவதற்கு காணிக்கைகளை கொடுக்கிறோம் எங்கள் வாழ்க்கையிலே நாங்களும் கடவுளும் இணைந்திருக்கக்கூடிய உன்னதமான சூழல்கள் நிறைய ஏற்பட்டிருக்கின்றன ஏனென்றால் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே செய்திருக்கிற அற்புதங்கள் அடையாளங்கள் செய்திருக்கிற நன்மைகள் கிருபைகள் அதிகம் 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 ஆமாண்டவரே அவர் கர்த்தர் செய்த நன்மைகளை குறித்து சங்கீதக்காரன் நூற்று ஐந்தாம் சங்கீதம் முழுவதும் ஆறாம் சங்கீதத்திலும் அடுத்து வர பல சங்கீதங்களிலும் பேசுகின்றார் ஆம்கத்தாவே இப்படிப்பட்ட நன்மை கிடைத்த உடனே அவர்கள் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை விசுவாசித்தார்கள் இத்தனைக்கும் அவர்கள் கடவுளை நேரடியாக பார்க்கவில்லை மோசேதான் கடவுளை பற்றி கூறினார் மோசேதான் கடவுள் கொடுத்த கட்டளைகளை கூறினார் மோசேதான் கடவுளிடத்திலிருந்து கற்பனைகளையும் கட்டளைகளையும் பெற்றுக் கொடுத்தார் அப்படி அவர்கள் சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளையும் கடவுளுடைய வார்த்தையாக விசுவாசித்தார்கள் அவருடைய துதியை பாடினார்கள் அவர்கள் வனாந்தரத்தில் போகும்பொழுது முறுமுறுத்த காலங்கள் இருந்தால் கூட கடவுளை புகழ்ந்து தோத்தரித்து பாடிக்கொண்டு அவருக்கு மகிமையை செலுத்தி கொண்டு தங்கள் வாழ்க்கையை நடத்தினார்கள் என்று நாங்கள் இந்த வசனத்தில் வாசிக்கின்றோம் ஆனாலும் இந்த ஆனாலும் என்கின்ற வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலையும் அதிக வேதனையை தருகின்ற ஒரு வார்த்தை இவ்வளவு நன்மைகளை பெற்றிருந்தோம் இவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்றிருந்தோம் இப்படி துதிக்கிற வாயை கொண்டிருந்தோம் இப்படி விசுவாசிக்கிற இருதயத்தை கொண்டிருந்தோம் கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொள்ளுகிற வாழ்க்கை இருந்தோம் ஆனாலும் அவர்கள் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள் எவ்வளவு சீக்கிரமாய் கடவுள் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் மறந்து போனார்கள் அவர்தானே செங்கடலை பிளந்தவர் அவர்தானே தலைச்சன்பின் சங்காரத்தை நடத்தினவர் அவர்தானே கொள்ளை நோயை அனுப்பினவர் அவர்தானே நதியின் தண்ணீர் எல்லாம் இரத்தமாக செய்தவர் அவர்தானே தம்முடைய ஓங்கிய புயத்தினாலே விடுதலை செய்தவர் அவர் செய்த எல்லா கிரியைகளையும் மறந்தார்கள் கத்தாவே எங்கள் வாழ்க்கையில் எத்தனை அற்புதங்களை அடையாளங்களை செய்திருக்கிறேன் சுவாமி கொரோனாவிலிருந்து எங்களை காத்திருக்கிறீர் பெரிய பெரிய இடுக்கண்களிலிருந்து எங்களை வழிநடத்தி இருக்கிறீர் எங்களை பராமரி பாதுகாத்திருக்கிறார் நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் ஜீவனோடும் இருப்பதற்கு எங்களுக்கு ஆனாலும் அவர்கள் கத்தருடைய சீக்கிரமாய் மறந்தார்கள் ஏனென்றால் அவர்களுடைய இருதயத்திலே இருக்க வேண்டிய நன்றி உணர்வு இல்லை சுவாமி நாங்கள் பல சமயங்களில் சொல்லுவோம் இப்பதான சாப்பிட்ட அதுக்குள்ள என்ன திரும்ப பசிக்குதுன்ற அவ்வளோ சீக்கிரமாக கொஞ்சம் பொறுத்துற சொல்லுவோம் தானே காசு கேட்ட திருப்பி கேட்குறிய என்னப்பா கொஞ்சம் புறம்பா உடனே உடனே கேட்கிறியாப்பா என்று சொல்லி நாங்கள் பல நேரங்களிலே சொல்லுவோம் சீக்கிரமாய் கர்த்தருடைய கிரியைகளை மறந்தார்கள் வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது கர்த்தருடைய தயவில்லாமல் அவர்கள் ஒரு அடியோடு எடுத்து வைக்க முடியாது ஏனென்றால் வனாந்தரத்தினுடைய வெயிலும் அதனுடைய பயங்கரமும் அவர்களை கொன்று போடும் என்று அவர்களுக்கு தெரியும் கர்த்தர் தங்களை வழிநடத்தாவிட்டால் தங்களாலே இந்த வனாந்தரத்தை கடந்து ஒரு நாட்டுக்குள் போய் குடியேற முடியாது என்று தெரியும் நாங்களும் கூட இந்த உலக வாழ்க்கையிலே கர்த்தர் எங்களோடு கூட இல்லாவிட்டால் நாங்கள் வேலை செய்கிறது வீண் நாங்கள் ஜிபிக்கிறது வீண் நாங்கள் காரியங்களை செய்கிறது வீண் நாங்கள் உழைக்கிறது வீண் ஏனென்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்கள் மேல் இல்லை என்றால் இவை அனைத்தும் வீண் கர்த்தருடைய கரத்தை பற்றி பிடித்து எங்கள் வாழ்க்கை நடத்த வேண்டும் எவ்வளவு உன்னதமான பொறுப்பில் இருந்தாலும் எவ்வளவு எளியவர்களாக இருந்தாலும் நாங்கள் கர்த்தருடைய கிரியைகளை தினமும் நினைத்து 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 ஸ்தோத்திரம் செலுத்த அழைக்கப்படுகின்றோம் அவர்கள் சீக்கிரமாய் கர்த்தருடைய கிரியைகளை மறந்தார்கள் அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திருக்கவில்லை கத்தாவே இது எவ்வளவு பயங்கரம் எங்களுக்கு எல்லாம் தெரியும் நாங்கள் பார்த்துக்கிறோம் மனாந்தரத்தில் வெளியே நாங்கள் தெரிஞ்சு கொள்கிறோம் நாங்கள் மோசைக்கு கீழ்ப்படுக வேண்டிய அவசியம் இல்லை திரும்ப எகிப்துக்கு போகிறோம் கர்த்தருடைய ஆலோசனைக்கு காத்திராத இருதயம் எவ்வளவு பயங்கரமானது இஸ்ரவேலரை குறித்து சொல்லப்படுகிற பயங்கரமான இரு பாவங்கள் அவர்கள் கர்த்தருக்கு ஆலோசனைக்கு காத்திருக்கவில்லை அவர்கள் சீக்கிரமாய் கத்தருடைய அவருடைய கிரியைகளை மறந்தார்கள் வனாந்திரத்திலே மூன்றாவது இச்சை உள்ளவர்களானார்கள் வவாந்திர வெளியிலே கடவுளை பரீட்சை பார்த்தார்கள் நீர் கடவுளா உம்மால் இது செய்ய முடியுமா இது செய்வதற்கு திராணி இருக்கிறதா நீர் வல்லமை உள்ளவரா என்று அவர்கள் வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது அவாந்திர வெளியிலே கர்த்தரை பரீட்சை பார்த்தார்கள் கர்த்தாவே கடவுளுடைய பாதுகாப்புக்குள் இருக்கும் பொழுது கடவுளுடைய வழி நடத்துதலுக்குள் இருக்கும் பொழுது கடவுளுடைய சித்தப்படி நடக்கும் அவர்களுடைய இருதயமோ இச்சை உள்ளதாக மாறினது கடவுளை பரீட்சை பார்க்கிறதாக மாறினது எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம் சுவாமி இந்த விசேஷ காலை வேளையிலே கர்த்தாவே இப்படிப்பட்ட பாவங்கள் எங்களுக்குள் இருந்தால் எங்களை மன்னித்து மறந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை பராமரித்து பாதுகாக்க வேண்டுமா என்று கடவுளை பரீட்சை பார்த்துவிட்டு எங்களாலே வாழ்க்கையை நடத்த முடியுமா உண்மை சாத்தான் வந்து சோதித்த பொழுது சோதனைக்காரன் வந்த பொழுது உன் கடவுளாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று நீர் அவருக்கு ஒரு பதிலடி கொடுத்திரு சுவாமி நாங்கள் நிறைய நேரங்களிலே கர்த்தரை பரீட்சை பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் ஏதோ இந்த உலகமே எங்கள் கையில் இருப்பதைப் போலவும் உலகத்தில் உள்ள எல்லா சத்துவங்களும் எங்கள் கையில் இருப்பதைப் போலவும் கடவுளுடைய சித்தமாவது கடவுளுடைய ஆலோசனையாவது அதற்கு நாங்கள் காத்திருக்க வேண்டியதில்லை எங்கள் மனம் போன போக்கிலே இருப்போம் என்று எங்களை குறித்து பெருமையாய் எண்ணுகிற மேன்மையாய் எண்ணுகிற மமதையோடும் மேட்டிமையோடும் எண்ணுகிற சிந்தை இஸ்ரவேலருக்குள் இருந்ததை போல எங்களுக்குள்ளும் இருந்தால் அண்டவரே அதிலிருந்து எங்களை விடுவித்து காத்திரல வேண்டும் கெஞ்சு கொண்டாடுகிறோம் இந்த கர்த்தருடைய கிரியைகளை சீக்கிரமாயும் மறந்தார்கள் அது மாத்திரமல்ல அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திருக்கவில்லை கர்த்தருக்கு காத்திரு அப்படி உன் இருதயம் திடப்படும் என்று சங்கீதக்காரன் கூறுகிறான் கர்த்தருக்கு காத்திருக்கிறது ஒருபோதும் வீணாவதில்லை சுவாமி நீர் எங்களுக்கு சரியான ஆலோசனையை சரியான நேரத்தில் கொடுத்து எங்களை பராமரித்து பாதுகாக்கிறீர் உங்களுடைய பாதத்திலே காத்திருந்து அண்டவரே எனக்கு எப்படி நடப்பதென்று தெரியவில்லை என்ன தீர்மானம் எடுப்பதென்று புரியவில்லை உம்முடைய ஆலோசனை எனக்கு தாரோம் உம்முடைய கிருவை என் மேலே பொழிந்திரலும் நான் தவறாய் காலடி வைத்து விடாதபடிக்கு எனக்கு நீரே வழிகாட்டியாயிரும் என்று கெஞ்சினால் கர்த்தர் எங்களை அவ்வப்பொழுது அழகாய் வழிநடத்துகிற கர்த்தராக இருக்கிறேன் நித்தமும் அவர் எங்களை நடத்துகிறவராக இருக்கிறீர் அண்டவரே இந்த மக்கள் சீக்கிரமாய் அவருடைய கிரியையும் மறந்தார்கள் அவர்கள் துதித்த துதி எங்கே போயிற்று என்று தெரியவில்லை அவர்கள் உம்முடைய வார்த்தைகளை விசுவாசித்த விசுவாசம் எங்கே போயிட்டு என்று தெரியவில்லை அது போனால் கூட பரவாயில்லை ஆனால் அதற்கு பதிலாக அவர்கள் கேடான காரியங்களில் ஈடுபட்டார்கள் இதுதான் பிசாசினுடைய சோதனை நாங்கள் செய்ய வேண்டியதை செய்யாமலும் செய்யக்கூடாததை செய்யவும் வைக்கிறது தான் பிசாசினுடைய எங்கள் சோதனைக்காரனுடைய எங்களை கெடுக்கிறவனுடைய எங்களுக்கு நித்திய மரணத்தை கொண்டு வருகிறவனுடைய யுக்தி அன்றவரை இது சரியாமல் இந்த மக்கள் சீக்கிரமாய் கடவுளுடைய கிரியை மறந்து போனார்கள் அது மாத்திரமல்ல அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திருக்கவில்லை கடவுள் ஆலோசனை கொடுக்கிறவர் அவருக்கு ஆலோசனை கர்த்தர் என்று பெயர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சரியான ஆலோசனையை கொடுக்கிறவர் வழி நடத்துகிறவர் ஒருபோதும் எங்களை கேட்டுக்கு தள்ளுகிறவர் அல்ல சுவாமி ஒருபோதும் எங்களை கொண்டு போய் நரகத்தில் தள்ளுகிறவர் அல்ல சுவாமி நாங்கள் சுகித்து வாழ வேண்டும் இந்த உலகத்திலும் வாழ வேண்டும் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்று நீர் விரும்புகிற கர்த்தர் சுவாமி அந்த மக்களை காணானுக்குள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீர் வனாந்திர வழியாய் நடத்தி கொண்டு போனீரை ஒழிய அவர்களை வழியிலேயே கொல்ல வேண்டும் என்று நீர் திட்டம் கொள்ளவில்லை தங்களுக்கு தாங்களே சாவையும் தங்களுக்கு தாங்களே பல கண்ணிகளையும் தங்களுக்கு தாங்களே கேட்டையும் மரணத்தையும் அவர்கள்தான் தான் வருவித்துக் கொண்டார்கள் ஏனென்றால் அவர்கள் கடவுளை விசுவாசித்த விசுவாசித்த விசுவாசம் அந்த வார்த்தைகளை விசுவாசம் அவர்கள் இருதயத்திலிருந்து போய்விட்டது கடவுளை துதித்து பாடும் வாய் அடைத்து போனது மாறாக அவர்கள் சீக்கிரமாய் கடவுளுடைய வல்லமையான கிரியைகளை மறந்து போனார்கள் அது மாத்திரமல்ல அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திருக்கவில்லை வனாந்தரத்தில் இச்சை உள்ளவர்களானார்கள் அவர்களுக்கு வன்னிய தெய்வங்களும் அங்கே பல்வேறு விதமான உலக பிரகாரமான காரியங்களும் அவர்களை கடவுளை விட்டு ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் அதிகமான உள்ளவர்களாக இருந்தால் ஒருவேளை அதை குறித்து நாங்கள் அதிக பற்றுதல் உள்ளவர்களாக இருந்தால் இது இருந்தால்தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி நாங்கள் யோசித்துக் கொண்டிருந்தால் அவைகளை எல்லாம் விருத்து ஒதுக்கி தள்ளிவிட்டு கை கழுவி விட்டுவிட்டு கர்த்தாவே நீர் எங்களுக்கு போதும் நீர் எங்களை வழிநடத்தும் உம்முடைய சித்தப்படி நடத்தும் ஒன்றுமே இல்லாமலும் போனாலும் பிள்ளையாக என்னை வைத்துக்கொள்ளும் பரலோக ராஜ்யத்தில் என்னை சேரும் காணானுக்குள் கொண்டு போய் சேர்த்தரலும் வழியிலே எந்த சோதனையும் வந்துவிடாதபடிக்கு படிக்கு அவிசுவாசம் உள்ள இருதயம் கடவுளுடைய கிரியைகளை மறக்கிற இருதயம் துதி பாடாத வாய் அவரை விசுவாசிக்காத இருதயம் எனக்குள் இராதபடி என்னை காத்துக்கொள்ளும் கொள்ளும் என்று சொல்லி உம்முடைய ஆலோசனைக்கு காத்திருக்க எங்களுக்கு கிருமித்தாரோம் அவர்கள் கடவுளை பரீட்சை பார்த்தார்கள் அது எவ்வளவு பயங்கரமான ஒரு கண்ணியாய் மாறி போயிட்டு சுவாமி அவர்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கேடுகளை உண்டாக்கிட்டார் ஆண்டவரே இந்த அதிகாலை வேளையிலும் ஆண்டவரே இப்படி கடவுளாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கடவுளாலே மீட்கப்பட்டவர்கள் கடவுளாலே வழிநிறுத்தப்படுகிறவர்கள் கடவுளாலே ஒரு மேலான நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பேக்ஸ்லைடிங் அவர்கள் விழுகிற இந்த மா விழுந்து போகிறதை நாங்கள் இந்த நாளிலே அறிக்கைடுகிறோம் சுவாமி ஒருபோதும் நாங்கள் விழுந்து போகாதவர்களாக ஒருபோதும் கீழாய் போனவர்களாக ஒருபோதும் கெட்டுப்போனவர்களாக ஒருபோதும் கடவுளுடைய சாபத்தை வருவித்து கொண்டவர்களாக ஒருபோதும் கடவுளுடைய ஆலோசனையை கேட்காதவர்களாக கடவுளுக்கு காத்திருக்காதவர்களாக நாங்கள் போய்விடாதபடிக்கு அன்றவரையே எங்களை நீர்தாமே ரட்சித்தரலாம் ஒவ்வொரு நாள் காலையிலும் நாங்கள் எழும்பும் அந்த நாள் முழுவதும் நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை எங்களுக்கு நீர் சுவாமி உம்முடைய வார்த்தையை கொண்டு பேசும் எங்கள் மனசாட்சி கொண்டு பேசும் சுவாமி கிருபையை அதிகமாய் தாரும் ரட்சிப்பை எங்களுக்கு அளித்திருளும் சுவாமி நாங்கள் உம்முடையவர்களாக வாழ எங்களுக்கு கிருபையும் தயவும் ஒத்தாசையும் செய்து வழிநடத்தி பாதுகாத்திரலும் அன்புள்ள கர்த்தாவே இதோ இந்த நாளிலும் கொரோனாவுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா மக்களுக்காகவும் நாங்கள் ஜபிக்கிறோம் எல்லா மருத்துவர்களுக்காகவும் செவிலியர்களுக்காகவும் மருத்துவ பணியாளர்களுக்காகவும் துப்புரவு தொழிலாளிகளுக்காகவும் அரசு ஊழியர்களுக்காகவும் மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் பள்ளிகளை திரும்ப திறக்கலாம் என்று தமிழக அரசு முடிவு செய்திருக்கிறது சுவாமி நிறைய பெற்றோர் போய் எங்கள் பிள்ளைகள் பள்ளிக்கு போகலாம் அவர்கள் படிப்பது முக்கியம் என்று தங்களுடைய ஒப்பீனியன் விட்டு வந்திருக்கிறார்கள் சுவாமி அன்றவரே இந்த குழந்தைகள் போகும்பொழுது நீர் பராமரித்தரலும் பாதுகாத்திரலும் இப்படிப்பட்ட ரொம்ப வல்னரபிள் கம்யூனிட்டி சுவாமி அவர்கள் போனால் உடனடியாக தொற்று அவர்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு சுவாமி அப்படிப்பட்ட பயங்கரமான நேரங்களிலே குழந்தைகளில் காத்திருக்கும் ஆண்டவரே வீடுகளில் இருப்பதை விட பள்ளிகளுக்கு பொழுது பாதுகாப்பாக இருக்க சுகாதாரமான காற்று சுத்தமான தண்ணீர் கிடைக்க ஆண்டவரே ரொம்ப ஹை லெவல் எஜுகேஷன்ல பிஜி மற்றும் லெவல் கல்லூரிக்கும் போக ரிசர்ச்சும் பண்ண முடியல போக முடியல ரொம்ப கடினமான ஒரு சூழலில் அவர்கள் முழுமையான ஞானம் பெற்றவர்களாக தங்கள் படிப்பை முடிக்கிறார்கள் என்று தெரியவில்லை எஜுகேஷனல் சிஸ்டத்தை ஆசீர் வைத்துள்ள அவரை டெல்லியிலே போராடி கொண்டிருக்கிற விவசாயிகளினுடைய உரிமைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மறுத்து போன விவசாயிகளினுடைய குடும்பங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தில் கொடுத்துடலும் எங்களுடைய மொத்த பொலிட்டிக்கல் சிஸ்டத்தை நிறுதாமல் மாற்றிறலும் ஆண்டவரே ஒரு சிலர்களுடைய கைகளிலே பெரிய அதிகாரங்கள் கிடைப்பதனாலே அவர்கள் பல ஏழை எளிய மக்களினுடைய உரிமைகளை மறுக்கிறார்கள் சுவாமி அவர்களை சரியாக வழி நடத்தாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே அப்படிப்பட்ட இருதயம் இல்லாதபடிக்கு எல்லாரையும் நேசிக்கிற எல்லாருக்கும் உரிமை தரக்கூடிய எல்லாரையும் வாழ்விக்கக்கூடிய இருதயம் படைத்தவர்களை உருவாக்கி தலைவர்களாக தாரும் சுவாமி அப்படி இல்லை இல்லாவிட்டாலும் அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தமாக அவர்கள் மக்களை பீறிப்போய் விடாதபடிக்கு எளிய மக்களின் பாதுகாவலராய் நீர் இருந்தாலும் கர்த்தாவே எங்களுக்கு கொடுத்து வருகிற நல்ல மழைக்காக ஸ்தோத்திரம் கொடுத்து வருகிற நல்ல இயற்கையின் மாற்றங்களுக்காக ஸ்தோத்திரம் அவைகளை எல்லாம் நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வதற்கு எங்களுக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் தாரும் ஆண்டவரே பல ஊர்களிலே இருக்கக்கூடிய வயதானவர்கள் முடியாதவர்கள் எல்லாரும் உங்களுடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம் சுவாமி இதோ இந்த நாளின் காலை வேளையிலே திருமணமாகாமல் தனியாக இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்காக அன்மேரிட் பேச்சலர் அன்மேரிடு ஸ்பின்ஸ்டர் இவங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் மாண்டவரே இவங்க வாழ்க்கையில் திருமணம் ஆகாததுனாலே பல வகையான சைக்கலாஜிக்கல் டிப்ரெஷன்ஸை அவங்க பார்க்குறாங்க சுவாமி பலர் தங்களுடைய வாழ்க்கையில் எங்களை நேசிக்கிறதுக்கு எங்களை ஓன் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்ற ஒரு க்ரைசிஸோடு இருக்கிறாங்க சுவாமி இவங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்தரலும் ஐம்பது வயது ஆகிவிட்டால் அவர்களுக்கே ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் வந்துடுது சுவாமி சொந்த சகோதர சகோதரிகளோடும் சேர்ந்திருக்க முடிவதில்லை யாரோடையும் எனக்கு இருக்க முடிவதில்லை அவர்களை விட எளிய சிறிய வயது உள்ளவர்கள் எல்லாம் குடும்ப வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இவர்களுக்கு பல வகையான கேள்விகளும் பலவிதமான எண்ணங்களும் ஏற்படுகின்றன சுவாமி என்னை கடவுள் வந்து ஒரு இல்லற வாழ்க்கைக்கென்று தயாரப்படுத்தவில்லையோ என்கின்ற ஒரு இழிவான எண்ணம் அவர்களை குறித்து வருகிறது சுவாமி இவைகளின் எல்லாம் அவர்களை மீட்டரலாம் அண்டவரே வயதானவர்களாக இருக்கக்கூடிய திருமணமாகாத ஆண்கள் பெண்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் அவர்களை விடுவித்து காத்தரலாம் அதிகாலை விலையிலே மீண்டுமாக எங்களுடைய பாவங்களை அறிக்கைடுகிறோம் நம்முடைய கிருபையுள்ள சன்னிதானத்திற்கு நேராக எங்கள் கைகளை ஏறெடுத்து ஒப்புக் கொடுக்கிறோம் ஏற்றுக்கொள்ளும் வழிநடத்தும் நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் திருப்பெயராலே எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் குறிப்பாக சுவாமி இந்த ஜெப ஐக்கியத்திலே கலந்து கொள்கிற அத்தனை பேரையும் உம்முடைய நல்ல கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம் ஜீவன பரம பிதாவே ஆமேன் என்று மாறாத கடவுளுடைய அன்பும் கிருபையும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் கத்தர் தருகிற சமாதானம் சந்தோஷமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் இருந்து நம்மை ஆசீர்வைத்து வழிநடத்தி பலப்படுத்தி கத்தர் காப்பாராக ஆமேன்